வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரைட், ஓகே. டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டீங்களா? ரைட். ஹாப்பி பக்ரீத். ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஓகே, ரைட். அப்புறம் இன்னைக்கு மதியானம் 12 மணிக்கு ஒரு சின்ன கான்செப்ட் வியூ போட்டிருக்கேன், அதை பாருங்க. கரெக்டாக 12 மணிக்கெல்லாம் ஷெட்யூல் பண்ணிட்டேன். கரெக்டாக 12 மணிக்கு வந்துடும். ஜஸ்ட் காமெடியாக பாருங்க. ஓகே, ரைட். அப்புறம் இன்று பிறந்தநாள் காணும் சங்கீதா, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஓகே, அடுத்து வந்து சைலஜா, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. லீலா சுரேஷ், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தமிழ் கதிர், செகண்ட் பர்த்டே, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. குட்டி பையன், என்ன பேர், சூப்பராக தமிழ் கதிர், சூப்பர். அப்புறம் அனிதா, ஹாப்பி பர்த்டே. அண்டு வியாழக்கிழமை மகாலட்சுமி, அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. ஓகே, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. மணிகண்ட பிரபு, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. விக்னேஷ்குமார், 22ஆம் தேதி அவருக்கு பர்த்டே, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. அப்புறம் சூரியமூர்த்தி, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. காட் பிளஸ் யூ, எல்லாம் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும். ஓகேவா, ரைட். அப்புறம் ஃபர்ஸ்ட் லேக், செகண்ட் லேக், அங்கெல்லாம் சொல்லிடுறேன். ஹாய் ஹாய் ஹாய். அப்பாஸ் லயன், ஹாய் பிரதர், நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ. கோகுல், பிரேமா, விபிஷா ஃப்ரம் பெரம்பலூர், ஹாய். உங்கள் ஃபேமிலிக்கு எல்லோரும் கூட ஹாய். அப்புறம் மீனாட்சி, ஹாய்மா. அப்புறம் பாட்டி நேம் சாந்தி, ஒரு ஃபோன் வந்துச்சு, அதான் கட் ஆகிடுச்சு. ரைட், ஓகே. பாட்டி பேர் சாந்தி, அவங்க வந்து என்னுடைய வீடு மட்டும்தான் பார்ப்பாங்களாம், வேறு எந்த வீடியோ பார்க்க மாட்டாங்களாம். அவங்களுக்கு ஹாய் சொல்லியிருந்தாங்க. ஹாய் பாட்டி, நல்லா இருக்கீங்களா? ஆசீர்வாதம் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் விஜய் ஸ்மார்ட், ஹாய். நந்தகுமார், சிவராஜ், கோபி, ஷோபிகா, எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹாய். இன்னைக்கு பக்ரீத்து, ஹாப்பியாக இருங்க. மேக்ஸிமம் லீவாக தான் இருக்கும், பட் இன்றைக்கி எங்கள் ஒய்ஃபுக்கு எதுவும் அர்ஜென்ட் ஒர்க்கு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ் போகிறாங்க. ஸோ அவங்க ஆஃபீஸ் போகிறதால சாப்பாடு செஞ்சு தான் ஆகும். ஸோ அவங்க எதுவுமே வேண்டாம், வெறும் தயிர் சாதம் மட்டும் போடுறேன்ட்டாங்க. ஈவினிங் வந்து இது நான் நைட்டு லீவ் தான் எனக்கு, நான் எதாவது ஒன்று குக் பண்ணிவிட்டோம். ஓகேவா, ரைட். அப்புறம் காஃபி எடுத்துக்கிட்டு போகலாமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நேற்று குன்றத்தூர் போயிருந்தேன், அதான் சொன்னேன் இல்லையா, பார்த்துருப்பீங்க, லைவ் போட்டிருப்பேன் நான். இன்றைக்கி ஈவினிங் ஈ கார்டு தாங்க தெரியுமா உங்களுக்கு, கிண்டி கடத்தாங்கல்ல, ஒரு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க. நாங்கள் செலிபிரிட்டியாக என்ன கூப்பிட்ருக்காங்க, ஐ மீன் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க, அதுக்கு நான் போகிறேன். பசங்களுக்கு ஏதோ அவார்டு கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க, அதுக்கோசம் நான் போகிறேன். ஈ கார்டு தாங்கள், எந்த அட்ரஸ்லாம் தெரியாத, அங்கே வந்து நீங்கள் வந்து ஃபோன் பண்ண சொன்னாங்க, பிக்கப் பண்ணிக்கிறேன் நான். ஓகேவா, தேங்க்யூ. ஸோ ஈவினிங் எதனா ஸ்நாக்ஸ் வீடியோ போகலான்னு பார்த்தா அந்த அவார்டு ஃபங்க்ஷன் போகிறதால போட முடியாது. ஓகே, சாரி. கீழே போகலாமா? காஃபி எடுத்துன்னு வாங்க. ரோஸ் இது வரைக்கும் குரல் கொடுக்கல. ரோஸி இல்லை, எங்கே போயிட்டு இருக்கு? ஓகே, வந்து வந்துடுச்சு வந்துடுச்சு. குரல் கேட்குதுங்களா? ரோசி வந்துடுச்சு, ரோஸ் வந்துடுச்சு. அது பால் ரெடி. நீங்கள் டீ காஃபிலாம் சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. கீழே போனாங்க. அது ரோஸ் அங்கே உட்காந்து கத்துன்னு இருக்கு. இங்கே எங்கே பாரு, என்ன என்ன பாரு, பால் திண்டு கையில் வா, பால் இருக்கோ. போ போ, கீழே போ, கீழே போ, போமா, போ கீழே போ, பா பா, போ 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 போ. சிலிண்டர் காலி ஆயிடுச்சு, இன்னைக்கு சிலிண்டர் ஒரு தான் வெளியே வச்சுருக்கேன், யாரும் எடுத்து போக மாட்டாங்க, அது நம்பிக்கை தான். ஓகே, காஃபி ரெடி. புரியுது, ஓகே. கீழே போகலாம். தம்பி என்ன பண்ணுறது தெரியல, நிறைய பொம்மைங்க வந்து சந்தோஷமாக இருக்கான் அவன், அவ்வளோதான். அவன் அவனுடைய சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம், நம்முடைய சந்தோஷம், உண்மை தானே அது. அவனுக்கு வந்து நீங்கள் 5,000 ரூபா 10,000 ரூபா 1,00,000 இருந்தாலும் தெரியாது, ஒரு பொம்மை அவ்வளோதான், அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவான் அவன். என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்ல தெரில. கீழே போனவங்க இருக்காரு. Thank you.
டேய் என்ன பண்ணிட்டு இருக்க? பட்டக்கம் பட்ட பொட்டது படுக்க வைக்கிறியா? நீ படுத்தியா முதல்ல? ஒரு நிமிஷம் இரு, வர வர வர. குட் மார்னிங். குட் மார்னிங். ஐயல்லியோ குண்டமன் வாங்க காப்பேக்கு காப்பி வாங்க காப்பி காப்பி துண்ண வாங்க துண்ணுங்க காப்பி காப்பி கொதிக்க துண்ணுங்க சொல்லணும் காப்பி கொதிக்க காப்பி துண்ணுங்க காப்பி இருக்கு ரியலா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி ஓகே, வட்டக்கம் அவன் என்ன பண்றான்? சைக்கிள் உட்காந்து நைட்டு ஃபுல்லாக சவுண்டு கேட்டு இருந்துச்சு இந்த பொம்மையோட சவுண்டு. அந்த கோயங் 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 ஒரு பொம்மை புதுசாக வந்துச்சு. அது சரி சரி, நல்லா இருக்கேன். அவனுக்கு எந்த பொம்மை புதுசா வந்து நைட்டெல்லாம் தூங்க மாட்டான். அந்த விஷயம் என்ன இருப்பான்? நிம்மதியான உறக்கம் எல்லாருக்கும் அது கிடைச்சிடாது. எனக்கெல்லாம் பாருங்க தூக்கம் ரொம்ப ரொம்ப கம்மி. எனக்கு நைட் லேட்டாக தூங்க, காலை சீக்கிரம் திருப்பேன், ஆஃபீஸ் இருந்தால் ஃபுல்லாக ஒர்க் இருக்கும். என்ன குதிரை ஓட்டுறேன்? சரி சரி, குதிரை உள்ளே வச்சுருக்கேன். சரி சரி. அவனுக்கென்ன தூங்கிவிட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா? ஐ இரண்டு காப்பி தட்டா மாதத்தில் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்றான். என்னங்க தப்பு இருக்கு? புளுங்கி எடுத்து மூடி துடைக்க போறேன். இந்த போன பாபு ஒன்று கல்ல ஒன்று கல்ல வேணாம் வேணாம். அவன் அப்பா அது வேணாம். ஊர்ல இருக்க எடுத்துக்கவா? சொல்லு பாபு, சொல்லு பாபு, பாபு சொல்லு, தொண்டு வேண்டும் சொல்லு. சரி, எனக்கு துண்டா புளுங்கி தான். அவன் எங்க புளுங்கி புளுங்கி வச்சேன். ஹலோ, நான் பிடிக்க நான் கீழே போட்டுருவாங்க. ஒட்டகம் இருக்கு, ஒட்டக தாழ்ந்து இருக்கு, ஐயோ
நான் கொடுத்தேன், அதுல கொடுத்தா வரது பாரு. சரி ஓகே, தண்ணி குச்சி நட்டா கிட்ட விட மாட்டான். சரி இப்போ இவனுக்கு வந்து குளிப்பாட்டிட்டு கிளம்ப வேண்டியதான். இப்போ கையில இவனா வச்சிருக்கான், யானை வச்சிருக்கான். அந்த யானைக்கு கையில யானை நல்லா பாருங்க, இங்க பாருங்க, இவ்வளவு பெரிய தும்பிக்கை இருக்கு. தும்பிக்கை ஒட்டி வட்டக்கம். இது என்ன தும்பிக்கை ஒட்டி? என்னது இது மூஞ்சி பாருங்க. ஆடு பத்தியா யானை? யானை ஆடுதா? யானை ஆக்சுவலா என்ன பொம்மை இது? சரி, ஒட்டகத்து என்ன பேரு? அவங்களை கேக்கலாமா? சரி, சீனா சாரின். சரி ஓகே, ஒட்டகத்துக்கு அவங்களுக்கு சொல்லாமா? சரி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், இந்த ஒட்டகத்துக்கு ஒரு நீங்கள் பேர் வைக்கிறீங்க. இப்போ பூனைக்கு வந்து ரோசின்னு இருக்கு இல்லையா? அப்புறம் வந்து டெடி பேருக்கு என்ன பேர் வச்சுருக்கேன்? ரெண்டு கரண்டி பொம்முக்கு என்ன பேர் வச்சுருக்கேன்? ஒன்று வந்து கரண்டி பொம்முக்கு என்ன பேர் வச்சுருக்கேன்? பப்பு ஒன்று, அப்பு ஒன்று. கரண்டி பொம்மு ரெண்டு இருக்குது, அதுக்கு பப்பு ஒன்று அப்புன்னு வச்சுருக்கேன். இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அவங்களுக்கு கேட்கலாமா? சொல்ல சொல்லு, பேர் சொல்ல சொல்லு. மாலை பார்க்கலாம். உண்மை காதலி மாறுமோ செல்வம் வந்த போதிலே பேசும் வார்த்தை உண்மைதான். எதனா ஒரு கரெக்டா பண்ணி இருப்பான். சரி ஓகே, இந்த ஒட்டகத்துக்கு உனக்கு பை சொல்றேங்க. பை 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 பை. ரைட் ஓகே, பை சொல்லு, பை சொல்லு, பை 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 பை.